ஆரோக்கியமான சத்தான நம்ம வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி செய்யறான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எடுத்து வச்சிருந்த காயெல்லாம் இந்த மாதிரி நல்ல நைஸா சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு சீக்கிரமா நல்லா வேகும். நான் என்ன பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பல்லாரி, தக்காளி, அப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நிறைய தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம தேவைக்கு தான் போட போகிறோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டை மட்டும் நான் ஒரு கொதி போட்டு எடுத்துக்குவேன். ஏன்னா அது வந்து நம்ம வதக்கும் போது வேகாது இல்லை, அதனால ஒரே ஒரு கொதி மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி வைக்கிறேன். வத்தல் பொடி ஒரு ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், நல்ல மிளகு, சீரகம், மஞ்சள் தூள். நம்ம எந்த ஸ்பூனை வச்சு எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் தான் நான் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு மட்டும் அவிய வச்சுக்கிறேன். ஏன்னா அது நம்ம எண்ணெயில் வதக்கும் போது வேகாதுங்கிறதுனால நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ காய்கறி எல்லாம் 3/4 வேக்காடு வேக வச்சாச்சு. இப்போ அப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுட்ட பிறகு இதில் நான் பல்லாரி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகுது வர. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நான் தக்காளியை போட்டு வதக்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அவிச்சு வச்சுருந்த காயை இதில் போட்டு வதக்கணும். நம்ம காய்கறியையும் இஞ்சி பூண்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுத வரை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியெல்லாம் போட்டு திரும்பியும் வதக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பொடி எல்லாமே சேர்ந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் சேரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மாவில் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா இதில் சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த கப்புக்கு 3 கப்பு மாவு எடுத்துருக்கேன். நம்ம இப்போ 2 உப்பு போட்டோம், அதை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவெல்லாம் இந்த மாவோட போட்டு விரவிக்கிடணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா விரவிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம விரவி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி நான் உருட்டி உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க ஜாம் கூட டேஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி துவையல் ஜாம் எதுவுமே இல்லைன்னா தயிர் உள்ளி கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதேமாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகள் பொதுவாக வெஜிடபிள்ஸ்னாலே சாப்பிட மாட்டாங்க, ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.